திராவிட கழகம் என்ற தாய் கழகத்தை பெற்ற திமுக கடவுள் மறுப்பு தேர்தல் அரசியலுக்கு முற்றிலும் சரிவராது என்று முடிவு செய்து ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற நிலைப்பாட்டை வைத்து தேர்தல்களை சந்தித்தது. ராஜாஜியின் சுதந்திர கட்சியின் துணையோடு 1967 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை பிடித்த திமுக சாதி அரசியலை தீவிரமாக கையில் எடுத்தது. அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதல்வரானார். திமுகவிற்கும் தலைமை ஏற்றார். பின் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பின் தமிழகத்தில் தேசியம் தெய்வீகம் சித்தாந்தம் கொண்ட வாக்குகள் காங்கிரஸ் மற்றும் அதிமுக வசம் சென்றது. ஆனால் காங்கிரசுடன் திமுக கூட்டணி வைத்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக வசம் திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்ட இந்து வாக்குகள் வேகமாக செல்ல தொடங்கியது. இறுதியில் ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பீடத்திற்கு வந்த பிறகு முழுவதுமாக அவரது வசம் வந்தது. இந்துக்களின் உணர்வை மதிப்பளிக்கும் வகையிலும் ஜெயலலிதா தனது ஆட்சி நிர்வாகத்தையும் அரசியலையும் செய்து வந்தார். அதனால்தான் இந்தியா முழுவதும் இந்து வாக்கு வங்கி உருவாகி பாஜகவிற்கு வலு சேர்த்து வந்த போதிலும் தமிழகத்தில் அந்த வாக்கு வங்கியை தனது கைக்குள் வைத்திருந்தார் ஜெயலலிதா. இந்த நிலையில் 2014 பிரதமர் மோடி போன்ற ஒரு இந்துத்துவ ஆளுமை தேசிய அரசியலில் எழுச்சி பெற, அதேபோல் 2017 ஜெயலலிதா மறைய தமிழகத்தில் இருக்கும் இந்துத்துவ வாக்கு வங்கி பாஜக பக்கம் பெரிய அளவு நகரத் தொடங்கியது. ஆனால் எடப்பாடி தலைமைக்கு அதிமுக கட்சி சென்ற பிறகு பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் 2023 கூட்டணி முடிவுக்கு பிறகு வேறு விதமாக சிந்திக்க ஆரம்பித்தார் எடப்பாடி. திமுக செய்யும் பிழைகளை நாமும் செய்ய வேண்டும், நமக்கும் சிறுபான்மையினரின் வாக்குகள் விழ வேண்டும் என்பதற்காக சிறுபான்மையினர்களை குளிர வைக்கும் அரசியலை கையில் எடுத்தார். பாஜகவை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். சிஐஏ எதிர்ப்பு, வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா எதிர்ப்பு உள்ளிட்டவைகளின் மூலம் சிறுபான்மையினரின் வாக்குகளுக்காக கையேந்தி நிற்கிறார். இந்த நிலையில் தற்போது அதிமுகவின் கேபி முனுசாமி சமீபத்தில் திமுக அரசு நடத்திய பழனி முருகன் மாநாடு குறித்து பேசுகையில், அரசு இதுபோன்ற விழா எடுக்கக்கூடாது, அதில் எனக்கு உடன்பாடு உண்டு, காரணம் பல்வேறு சமூகங்கள் சாதிகள் மதங்கள் உள்ளடக்கிய நாட்டில் ஒரு அரசு ஒரு மதத்தை முன்னிறுத்தி ஒரு விழா எடுத்திருக்கிறார்கள், அரசியல் கலப்பது என்பது தேவையற்ற ஒன்று என்று பேசியிருக்கிறார். திமுக முருகன் மாநாட்டை நடத்தியது தங்களால் புண்பட்ட இந்துக்களின் மனதை குளிர வைக்க அரங்கேற்றிய அரசியல் நாடகம்தான் என்றாலும் கே பி முனுசாமி எதை அடைய முயற்சித்து அரசு மதம் சம்பந்தப்பட்ட விழாக்களை எடுக்கக்கூடாது என்பது போன்று பேசியிருக்கிறார். அப்படி பார்த்தால் எதற்கு வருடா வருடம் ரமலான் இஃப்டார் நோன்பு நிகழ்வுகளிலும் கிறிஸ்துமஸ் விழாக்களிலும் முதல்வர்கள் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர், அவர்கள் அம்மா என்று தெய்வமாக அழைக்கப்படும் ஜெயலலிதாவோ எப்படி தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இப்படி ஒரு கருத்தை கே பி முனுசாமி பேசியிருப்பாரா? சிறுபான்மையினர்களின் வாக்குகளுக்காக அதிமுக திமுகவுடன் போட்டி போட்டால் பாஜகவிற்குதான் லாபம் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.